அமெரிக்காவில் இது வரைக்குமே 19 லட்சம் பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்நாட்டு அதிபர் என்ன சொல்கிறாருன்னா 19 லட்சம் பேர் கொரோனா வந்ததுனால நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு. எதனால் வந்து அவர் சொன்னார் ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதனால் அவர் சொன்னார்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் கோகுல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் இது மூணு பட்டனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வீட்லேயே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சேஃபாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதுவரைக்குமே உலக நாடு முழுவதுமே 68 லட்சம் பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவில் 2.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 26,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம கதைக்குள்ளே போகலாம். அமெரிக்காவில் 19 லட்சம் பேர் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இல்லையா. எதுக்கு சொல்கிறாருன்னா எங்களுடைய நாட்டில் 1.5 கோடி பேத்துக்கு மேலே பரிசோதனை அதாவது டெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால் நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு வந்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு. அதாவது அமெரிக்கா பற்றினா நிறையா நியூஸ் வந்து வெளியாகிட்டு இருக்கு. நிறைய பேர் நல்ல விஷயமாகவும் பயன்படுத்துகிறாங்க, நிறைய பேர் கெட்ட விஷயமாகவும் பயன்படுத்துகிறாங்க, குட் நியூஸாகவும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுலேயும் எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கொரோனா நியூஸை வந்து நான் நல்ல நியூஸாக தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபையில் நடந்திருக்க ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்கிறாரு. லத்தீன் அமெரிக்காவில் போக்குவரத்து தடை வந்து செய்யப்பட்டது, கட்டுப்பாடில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அமெரிக்காவில் ஏகப்பட்ட பேத்துக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது, இன்னும் வந்து டெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க எத்தனை பேத்துக்கு கொரோனா வைரஸ் இருக்குது அப்படின்ட்டு. நாம் வந்து சேஃப்டியாக இருப்போம் எப்படின்னா ஒரு ஒரு மாதம் சேஃப்டியாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் நடமாட முடியும். அடுத்த வர நாட்களில் வந்து நம்ம நடமாட முடியும். வெளியில் எல்லாருமே வந்து வீட்லேயே சேஃபாக இருங்க. இப்போ வரக்கூடிய நியூஸ்லாம் கேட்டால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருந்தீங்க அப்படின்னா கொரோனா அப்படிங்கிறது விரட்டிடலாம். கூடிய விரைவில் வந்து கொரோனா வந்து எங்கேயும் இல்லாத மாரி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் இந்த வீடியோவில் வந்து அதுதான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ வந்து முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தம்ஸ் அப் பட்டன், பிடிக்கல அப்படின்னா அன்லைக் பட்டன், இந்த ரெண்டு பட்டன்லையும் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ வீட்லேயே இருங்க, சேஃபாக இருங்க, எங்கேயும் வெளியே போகாதீங்க. ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.